الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله இப்புவி வாழும் புனித மேல உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்புவிக்கு அளித்த பேருபகாரியான அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருட்டறையில் எழுதி உணரும் இனத்தவர்களை பெருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், நறுக்குலத்தின் நாயகமாம், சருக்குலத்தின் தாயகமாம், மக்கத்து ரோஜாவாம், மதீனத்து ராஜாவாம், முத்து முத்தாய் வந்துதித்த எங்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லியவனாக அல்லாஹும்ம சல்லி ஆலா சையிதுனா முஹம்மதின் அல்லாஹும்ம சல்லி அலைஹி வஸல்லம் பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபா பெருமக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா திருமறையின் மூலமாக எந்த புகழ் மாலையை அல்லாஹு சூட்டினானோ அந்த புகழ் மாலையை சூட்டியவனாக ரலியல்லாஹு அன்ஹும் வரதோ அன்ஹு அவர்களை பின்பற்றி ஒழிய தாபியீன்கள், தபகத் தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது சாதாத்துமார்கள், கல்வில் நிறைந்த உஸ்தாதுமார்கள், அன்பு குறித்தான் நம்முடைய ஷேகுமார்கள், நம் அத்தனை நபர்கள் மீதும் ஏழுவாதி ஷஹீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தர்காவிலே தர்கா அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவற்றுமாகுக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியாகலே அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக சிறப்பு மிக்கவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹு படைத்திருக்கிறார். மனிதனை படைத்து அவன் விட்டு விடாமல் அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் பொருட்காக அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்திலே எண்ணற்ற நபிமார்களை ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார். எல்லா நபிமார்களை காட்டிலும் எல்லா ரசூல்மார்களை காட்டிலும் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யுதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளுன் நபியாக ஆகிருன் நபியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நாம் அனைவர்களும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலால் கண்மணி செய்யுதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
அலைவசல்லம் பாக்கியவற்ற உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே எந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த துவாவை அந்த சஹாபாக்கள் ஓதினார்கள். அதன் வழியாக நாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு இமாம்களும் தனிப்பட்ட முறையிலே தொழுகைக்கு பின்னால் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம், அல்லாஹும் பாரிக்கலனா ஃபீ ரஜப வா ஷஅபான வா பல்லிக்னா ரமலான் என்று நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜபை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அந்த ரஜபுடைய மாதத்திலே 27வது நாள் அன்னலின் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தரிசித்து வந்த அந்த நாளை நமக்கு இந்த உம்மத்தினருக்கு தொழுகை கிளம்பியாக்கப்பட்ட அந்த நாளை நாம் கொண்டாடி நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இரண்டாவதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்தை கொண்டு ஷஅபானை நாம் அடைந்து அதில் இஸ்மு ஷஅபான் 15வது நாளை ஷஅபானுடைய பராத்திரவை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்று நாம் பராத்திரவிட கண்ணீர் வடித்தோம், நாம் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே கேட்டோம். அல்லாஹ் முதல் வாரத்திலே வந்து இறங்கி வந்து கேட்டார், நாம் அவனிடத்திலே நாம் கோரிக்கையில முன்வைத்தோம். அதனுடைய பலக்கத்தை கொண்டு அல்லாஹ்க்கு சுபாவு தாலா நம் ஷஹபானுடைய இறுதியிலே கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்க்கு சுபாவு தாலா நம் அனைவர்களுக்கும் அவனுடைய பேருள்ளார் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டும் இங்கே அடங்கியிருக்கக்கூடிய நம்முடைய யஜமான் ஷை சுல்தான் பாதுஷா வலியுல்லாஹின் ஒரு பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருளிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். சென்ற ஆண்டு ஒன்று சேர முடியாதவர்களாக ரமலானை தத்தளித்தோம். எல்லா இறையல்லங்களும் பூட்டப்பட்டிருந்தன, எல்லா மஸ்ஜிதுகளும் பூட்டப்பட்டிருந்தன, கண்ணீர் வடித்தோம். அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது கேட்கப்படக்கூடிய இறையல்லம் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடத்திலே இருந்து கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் கேட்க முடியாமல் போய்விட்டதே என்று ஒவ்வொரு மூமின்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு செயல் சாதாசுவார்களும் தங்கல்வார்கள் எல்லாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த ஆண்டு ரமலானை அடைய இருக்கக்கூடிய இந்த நேரத்தில்தான் மீண்டும் கொரோனா ஏற்படுகிறது. மீண்டும் கொரோனா நாட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி நம்முடைய இபாதத்துக்களை முடக்குவதற்காக வேண்டி நம்முடைய இபாதத்துக்களை நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய அந்த வழக்கங்களை முடக்குவதற்காக வேண்டி அரசாங்கத்தால் இரவு 8 மணி வரையும் தான், அதற்கு பின்னால் தடை என்று விதித்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கேட்கப்படக்கூடிய அருள் வாக்குகள் நிச்சயமாக அல்லாஹ் மறைந்து வாழக்கூடிய ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது ஷை சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த ஆண்டு முழுமையான முறையிலே ரமலானை சலாதியை பரிபூர்ணமான முறையிலே பூர்த்தி வாதுக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய பேரெல்லாம் அரசாங்கத்துக்கு இந்த சமுதாயத்தின் மீது இறக்க சிந்தனையை அல்லாஹ் கொடுப்பானாக. யா அல்லாஹ், சென்ற ஆண்டுகளில் எத்தனை சாதாத்துமார்கள் எத்தனை தங்கல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் வந்து எத்தனை தங்கல்வார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து இருக்கிறார்கள். எத்தனை உலமா பெருமக்கள் சமுதாயத்துக்காக சிந்தனைகளை செதறிக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் இந்த உலகத்தை வெட்டி எத்தனை நபர்கள் மறைந்திருக்கிறார்கள், எத்தனை சேர்ந்துவார்கள் ஒவ்வொரு தலைக்காக இருக்கக்கூடிய
எத்தனை ஷேக்குமார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள் என்பது எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய கடமையும் கலப்பாக நமக்கு இருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹ்விடத்தை நாம் அழுது கேட்போமாக, அல்லாஹ் இந்த ஆண்டு உன்னிடத்தில் கையை நிக்க கொடுத்தா எங்களை வந்திருக்கக்கூடிய சோதனைகளுக்கு மேல் சோதனை, துன்பத்திற்கு மேல் துன்பம், இடையூறுக்கு மேல் இடையூர். அத்தனையும் இறைவா உன்னுடைய பேரல்லார், எங்கள் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறான். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் முழுமையான முறையிலே தராவிஹி தொழுகையை நாங்கள் கொள்வதற்கும் உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபை கலாமுல்லாஹ் பேச்சுக்களிலே சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு இந்த குர்ஆனை தொழுகையிலிருந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாவல ரப்புல் ஆலமீனே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்திருக்கூடிய அரியாகள் எங்கள் குற்றத்தின் காரணமாக, எங்கள் தவறின் காரணமாக எங்களை சோதனை ஆழ்த்தி விடாதே ரஹ்மானே என்று நாம் அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முகளுக்கு அவருடைய அருளை அவருடைய அன்பத்தை சொல்லி அள்ளித்தருவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாம் நம்முடைய உள்ளங்கள் மாற்றி வச்சிருக்கக்கூடிய உள்ளங்களை அழுக்காடி கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களை எல்லாம் அழுக்குகளை அகற்றி அல்லாஹ்வுடைய ராமத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமலானை அறிவதற்காக வேண்டி ரஜவை தந்து ஷாபானை தந்திருக்கிறான். பாவங்களை மனிதா பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா, நிறுத்திக்கொள் நிறுத்திக்கொள், அல்லாஹ்வுடைய ராமத்துடைய மாதம் வருகிறது. பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா, தவறு செய்து கொண்டிருக்கிறாயா, வட்டி வாங்கி கொண்டிருக்கிறாயா, ஹராமான பொருள் செய்து கொண்டிருக்கிறாயா, அத்தனை நிறுத்திவிடு. அல்லாஹ்வுடைய நானே குடி கொடுக்கிறேன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரமலான் நம்மை வந்து அடைய இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோம்பின் மூலமாக, இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று நாம் எண்ணி பார்ப்போமேயானால், எந்த இபாதத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள், நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள், குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? யா ஐயுவன் நாஸ், உலக மக்களே என்று உலக மக்களுக்கு அறிவுகோள் விடுகிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஏற்றுக்கொள்ளாத மக்களும், கண்டதையும் தெய்வங்களாக்கி கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் இங்கே அழைப்பிடுகிறான். யா ஐயுவன் நாஸ், உலக மக்களே, உஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அதனுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே முஸ்லிம்களே, நம்மிடத்தில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், உங்களிடத்திலிருந்து இறையற்றவன் இருக்கிறதா என்பதை பார்க்கிறான். நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 50 ஆண்டுகள் வாழ்கிறோம், 70 ஆண்டை தாண்டி போய் கொண்டிருக்கிறது, 80 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நோன்பின் மூலமாக நமக்கு இறையச்சத்தை நாம் வளர்த்திருக்கிறோமா, இறையச்சத்தை அசிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சென்ற ஆண்டு இருந்த இறையச்சம் இந்த ஆண்டு இறையச்சம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? கூடியிருந்தால் ஜெயப்பட்டு விட்டோம், குறைந்திருந்தால் மோசம் போய்விட்டோம். வணிகத்துக்குரியவரை அல்லாஹ் தான் கேட்கிறான், உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பது இந்த வணக்கத்தின் மூலமாக ஐங்கால தொழுகையை எனக்காவிடு தொழுகிறீர்களே, இந்த தொழுகையின் மூலமாக லாலக்கும் தத்தகூன், இறையச்சம் வந்திருக்கிறதா, இறை அன்பு வந்திருக்கிறதா, இறை காதல் வந்திருக்கிறதா என்பதை நான் உங்களிடத்தில் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நதி விரைந்தவர்களை அடுத்தபடியாக அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான், யா ஐயுவல்லதீன ஆமனு குத்திபா அலைக்கும் சியாம்,
അള്ളാഹ് ഇങ്ങനെയും കുറിപ്പിടുകയാണ്. ഈമാൻ കൊണ്ട വിശ്വാസികളെ, കുത്തിബ അലൈക്കും സിയാം, இந்த நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக்கி இருக்கிறேன். உங்கள் மீது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கி வெட்டு உம்மத்தினர்களே, உங்கள் மீது மட்டும் இந்த நோன்பை நான் கடமையாக்கவில்லை. சமா குத்திப அலல் கபடிக்கும், உங்களுக்கு முன்னுண்டான எத்தனை நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய சமுதாயத்தினர்களுக்கெல்லாம் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன். எதற்காக வேண்டி? லாலக்கும் தத்தகூன், இறைச்சம் வருவதற்காக இந்த நோன்பை நான் உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறேன். தனியும் நிறைந்தவர்களை, நம்மளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பின் மூலமாக இருக்கப்படக்கூடிய அந்த தெளிவு, நோன்பின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பசியினுடைய அருமை, அந்த நோன்பின் மூலமாக இருக்கக்கூடிய இறைக்காதல் எப்படி இருந்தது? நோன்பு இல்லாத நேரங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆயினாத்தான் அல்லாஹ் சுபாவத்தாலா இந்த நோன்பு மூலமாக அதிகாரிகளே, உங்களிடத்தில் நான் இதை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? இறையச்சம் வேண்டும். இறையச்சம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறேன் என்றால், சென்ற ஆண்டு இருந்த இறையச்சம் இந்த ஆண்டு இறையச்சம் கூடுகிறதா குறைந்திருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இறையச்சம் கூறினால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது, நாம் வெற்றி பெற்றவர்களை ஆகிவிட்டோம். இறையச்சனோட உள்ளத்தில் வரவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் ஜெயம் வரவில்லை. நம்முடைய அமர்வில், நம்முடைய எண்ணங்களில் அங்கே சில தருமாட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் நம்பிக்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதாஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் சுத்தியதி சமா, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். எட்டு சொர்க்கங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய சுகபோகங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய காற்றுகள், நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த தென்றல் சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய நம்மளால் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகின்றன, சைத்தான்களுக்கு விளங்கிடப்படுகின்றன என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்களே. கண்ணியம் நிறைந்தவர்களை, நாம் சிந்தனையோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்க்கையை கழித்தோம், ஏதோ சென்று விட்டோம் என்பது அல்ல. நாம் இங்கே எப்படி நாம் வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை பற்றி கபிரிலே கேட்கப்படும், மனத்துகள் வருவார்கள், கேட்பார்கள், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். பதில் நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த பதிலுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்ற சிந்தனையோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் பரப்பாளம் இருக்கிறது. கனியம் நிறைந்தவர்களை, இந்த மஜ்லிஸ் ஒரு பரக்கத்தால ஒரு மஜ்லிஸாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், பாதுஷா நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை உயிரை துறந்தவர்கள். அப்படிப்பட்ட அவர் சன்னிதானத்தில் அமைந்திருக்கும் இந்த பள்ளிகளை நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எத்தனை சூழலாகி செல்லலாக சமோடிகள் பரம்பரையில் வந்து எத்தனை தங்களமாக இங்கே ஒன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தங்களமாக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்திருக்கிறோமா? தங்களமாக கண்ணியப்படுத்தாவிட்டார், செய்ய சாதாரணமாக கண்ணியப்படுத்தாவிட்டார், என் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி துவாவும் சபாத்து இம்மையிலும் அருமையிலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குரிய செய்த சாதாரணமாக குறை சூழ உட்கார்ந்திருக்கா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் நம் இந்த மக்களுக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எத்தனை உலமா பெருமக்கள்,
எப்படிப்பட்ட உலமாக்கள் அல் உலமா வருடத்தில் அம்பியா என்று எந்த பெருமானார் சொல்லாதே சொல்லுங்கள் சொன்னார்களோ உலமாக்கள் என்று வாயிசு என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட உலமாக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த மஜ்லிஸ் இது புனிதமிக்க ஒரு மஜ்லிஸாக இருக்கின்ற காலத்தினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா நாம் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் நாம் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் மறுக்கப்படுவது இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் கைப்பற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இங்கு வந்திருக்கக்கூடிய செய்த சாதாரண வழக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா ரமலானை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அரசாங்கம் நமக்கு அவகாசம் கொடுத்து தராவிய தொழுவதற்கும் அதிகமான நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வோடு நாம் ஒன்றிணைவதற்கு அல்லாஹ் பேரில் புரிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருவான் என்று நாம் நம்பிக்கையோ நாம் இருக்கிறோம். எல்லாவுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற ஒரு சொல்கிறார், நாம் இறையச்சத்தை லேசாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இறையற்று இல்லாது என்ற அவளும் இந்த உலகத்தில் வெற்றி அடையாது. இறையற்றம் தான் இஹ்லாசு தான். இஹ்லாசு இருக்க அவளிலே இஹ்லாசு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இறையற்று இல்லாத என்ற அவளும் நாளை வருகையில் முகத்திலே தூக்கி எறியப்படும். இஹ்லாசு இல்லாத தூய்மையான எண்ணம் இல்லையாவிட்டாலும் நாளை வருகையிலே கை சேதம் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா அப்படிப்பட்ட அந்த நிலையை விட்டு அல்லாஹ் மாற்றி அவன் பொருந்து கொள்ள நல்ல அதிகாரிகளாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா நம்மை ஆக்கி வைப்பானாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, நான் இப்போது இருந்தே இன்னும் ஒரு நாள் இரண்டு நாள் இருக்கிறது. ஆயினால் அல்லாஹ்விடத்தே ஒவ்வொரு மூமின்களும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை அதிகமாக்குங்கள், பிரார்த்தனை அதிகமாக்குங்கள். யார் இடத்தை கேட்கிறார்களோ, யார் இடத்தை கேட்கிறார்களோ அவரை கையை வெறுங்கையா அனுப்புவதற்கு அல்லாஹ் வெக்கப்படுகிறார். நம்மை படித்த புல் அளவில் அல்லாஹ் கொடுத்து காத்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதில்லை, கேட்க தெரியவில்லை, கேட்காமல் விட்டுவிடுகிறோம். அதிலிருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா நம்ம கொடுத்து நேரம் முடிவடைந்த கூட்ட காலத்தினால் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா யாரெல்லாம் வரப்பில் ரமலானை கண்ணியத்தோடு வருக வருகவே ரமலான், வருஷி தருகவே ரமலான் என்று ரமலானை கண்ணியத்தோடு நாம் வரவேற்று இலாக்காலங்கள் இன்று வழங்கி அப்பதான் சரி ஓதி போர்க்காலங்களை நோம்பு நோட்டு ஏழை எளிவர்களுக்கு ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் கொடுத்து அதிகமான முறையிலே அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதி நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக அதிகமாக சல்வாத்துக்களை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் ஷஃபாஅத்தையும் எம்மையிலும் அருமையிலும் பெற்றுக்கொண்ட பாக்கியம் பெற்ற நன் மக்களா அல்லாஹ் நம் அனைவர்களை ஆக்கி அலுவலிவானாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு அங்கே விடைபெறும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற கலிமாவை எங்கள் நாவிலே எங்களுக்கு வெளிப்படுத்துவாயாக. கடைசி நேரத்தில் யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு அங்கே கண்ணு மூடக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் கடைசி தருணத்தில் எங்கள் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயக உத்தரவு அவர்களை இந்த இருக்கங்களால் நாங்கள் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு முகக்கூடிய முகத்தை பார்த்து கொண்டு அதன் ஜொலித்துக் கொண்டிருக்கும் முகத்தை பார்த்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் வாயிலடி வாழையாக அல்லாஹ் தந்த விரிவானாக என்னை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய கண்ணியமிக்க இந்த பள்ளியுடைய முருசுல் அஜத் அவருடைய மகளுக்கு திருமணத்தினுடைய முன்னிட்டு அசலுக்கு பின்னால் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தை கலந்து கொள்வதற்கான வந்த இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா தங்கள் கூடிய கூடிய இந்த நேரத்தில்
உலமாக்கள் ஒன்று கூடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு குஸ்வா இந்த தகுதியும் தரம் இல்லாத இந்த அறிஞனுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். எல்லாவுள்ள அளவில் அல்லாஹு பேசுவதற்கு அனுமதி அளித்த கனியவிக்கில் பள்ளிவாசூரிய இமாம் உல்சராஜ் அவர்களுக்கும் நிர்வாகஸ்தர்களுக்கும் ஜமாத்தாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்து. Yeah.